இன்றைய தினம் சாவகச்சேரி நகரசபை தேர்தலுக்கான வேட்புமனு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தில் தேர்தல் பெயரில் எங்களோடு சேர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கம் புலட்டென்று என்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இன்றைய தினம் இதனை சமர்ப்பித்திருக்கின்றோம். எல்லா தேர்தல்களிலும் வளமையாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய முண்டியடிப்பு எங்களை வேட்பாளர் எங்களுக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதிலும் தவிர்ப்பதிலும் மிகுந்த நாங்கள் கவனமாக செயல்பட வேண்டி இருந்தது. வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு முண்டியிடுவதை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வெற்றி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய ஆதரவு தளத்தில் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கின்றோம். எங்களோடு தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட்டும், தமிழர் விடுதலை இயக்கம் தெளிவும், தமிழரசு கட்சியோடு ஒன்றிணைந்து இந்த வெற்றிக்காக உழைக்க இருக்கின்றோம். 2018 நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய எங்களுடைய தமிழர் மாநிலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 அங்கத்துவ கட்சிகளை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட் ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் சின்னத்திலே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலே தேர்தல் சின்னமான வீட்டு சின்னத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே போட்டியிடுவதற்கான நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகள் இந்த முதலாம் கட்டத்தினான இறுதி முடிவு. இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சபைதான் வடக்கு மாகாணத்திலே சாவகச்சேரி நகரசபைக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். இதேபோல எமது கட்சியினுடைய நியமன பத்திரங்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை தேர்தல் மாவட்டங்களிலே உள்ளடக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கானது இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலிலே என்னதான் சவால்கள் விடுக்கப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெற்றி எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை மக்கள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றபொழுது அல்லது இன்றைக்கு பகல் கலவு காண்கின்ற கட்சிகள் அதன் பின்னராவது அவர்கள் ஓரளவு தெளிவு நிலைமைக்கு வருவார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே மக்கள் ஆதரவுடன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே திட்டவட்டமாக எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகள் எந்த அபிலாசைகளை நாங்கள் அடிப்படையிலே கேட்கின்றோம் என்றது தெளிவுபடுத்தப்படும். ஆகவே அதை மக்கள் முழுமையாக அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை வைத்து இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மாநிலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். நன்றி. किसर उल्लू आए ने बा